அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். 5-9 அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் இடமும், பாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் இடமும் ஒரு ஜாதகத்தில் முதல்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 2 பாவங்களும் பாதிக்கப்படாமல் இருந்து, 2 பாவத்தில் உள்ள கிரகங்களும் பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த 5-9 அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காங்களா, உச்சமாக இருக்காங்களா அப்படின்னு முத பாருங்கள். அவர்கள் வந்து 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ உங்கள் ஜாதகத்தில் யோகியாகவோ அல்லது கர்ணநாதனாகவோ வந்துவிட்டால் அது உங்கள் ஜாதகத்துக்கு கூடுதல் ப்ளஸ். இப்போ 5ஆம் அதிபதி கூட சுபகிரகம் சேர்ந்திருந்தால் அது ஒரு பலன். 5ஆம் அதிபதி கூடவோ 9ஆம் அதிபதி கூடவோ அசுபகிரகங்கள் சேர்ந்திருந்தால் அதுக்கு உண்டான ஒரு பலன். 5-9 அதிபதிகளோட லக்னாதிபதி சேர்ந்திருந்தால் அதுக்கு ஒரு பலன். அப்போ ஒரு ஜாதகத்தில் முக்கியமான விஷயங்கள்னு நம்ம பார்க்குறது லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 3 பேருமே ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டாங்கன்னா இந்த ஜாதகம் உண்மையிலேயே பிரமாதமான ஜாதகம் தான். ஏன்னா எல்லா சூழலையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. அடிப்படை விஷயங்கள் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்குது. அப்படிங்கும் பொழுதும் தசாபுத்திகள் பெரிய பாதிப்பை கொடுத்தாலுமே அதிலிருந்து வரக்கூடிய அளவுக்கு தன்மையான ஜாதகம் இந்த அமைப்புடைய ஜாதகம். அப்போ பேசிக் முதல் நல்லா இருக்கணும். முதல் திரிகோணம் 1, 5, 9 இந்த 3 பாவங்களுமே பாதிக்கப்படாமல் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு ஒளிமயமான எதிர்காலம் எப்பொழுதுமே இருக்குது. இவர் எந்த துறையில் இருந்தாலும் ஜெயிச்சுடுவார். எத்தகைய சூழல் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்துடுவார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சூப்பரான ஜாதக அமைப்புக்கு 5-9 அதிபதிகள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 5-9 அதிபதிகள் எந்த கிரகங்களாக வருகிறதோ அந்த கிரகங்களை நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்கள் ஜாதகத்தை வளப்படுத்தி கொள்ளலாம், வாழ்க்கையில் மென்மேலும் உயரலாம் அப்படிங்கிறதுக்கு 5-9 அதிபதிகளே மிகப்பெரிய சாட்சி. 5ஆம் இடம்ங்கிறது உங்கள் குலதெய்வத்தை குறிக்கும், 9ஆம் இடம்ங்கிறது உங்கள் இஷ்ட தெய்வத்தை குறிக்கும். குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். தொடர்ந்து கடைபிடியுங்கள். நிச்சயமாக சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.